हेलो फ्रेंड्स, नम्बर इनके लॉजिक एंड होमियोपैथी सिंपला नोट्स एच नम्बर लॉजिक एंड होमियोपैथी नोट्स बुरीजिकल सर आरमिकल लॉजिक अब पातना द वर्ड लॉजिक द साइंस एंड आर्ट ऑफ रीजनिंग लॉजिको मीनिंग ऑक्सफोर्ड एडवांस लर्नर्स डिफाइन्स एज अ वे ऑफ थिंकिंग और एक्सप्लेनिंग समथिंग वेदर राइट और रॉन्ग सो और विषय अब एक्सप्लेन पड़े लॉजिक सो इधर ओरिजिन पातना ग्रीक वर्ड लोगोस अब वो नम्बर लोगिक अब लोगोसन थॉट्स और वर्ड्स लॉजिक वार्ते नम्बर फॉर्म पड़े कारण लॉजिक इज नॉट ओनली अ साइंस also concerned with estimation of evidence so logic vandu verum science mattum illa evidence um logic la ke theva logic helps us to discover the truth from drawing conclusion from disparate premises so logic irundha dhaan nama kanna pinna ni endha conclusion edukama or logic oda edukkuradhu dhaan unga solranga so logic irundha dhaan reasoning irukum or reasoning irundha dhaan interference irukum inference truth varum so adu enna unmaindrathu nammalku appo dhaan theriyum so logic furnishes scientific knowledge of principles of correct thinking by observance of truth error is avoided so logic oda valid alla enna edhukku logic appadina nariya per enna solliruttaangandrathu dhaan indha moonu point logic is science of science eppadi work aagudra science dhaan logic nu solliranga logic is that it is a preeminently an intellect discipline or mentalic system static அப்படினா ஒரு லாஜிக் வந்து எதுக்கு ஒரு இன்டெலக்சுவலா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயம் தான் லாஜிக் ஸோ இப்போ லாஜிக்கோட டைப்ஸ் பார்க்கலாம் லாஜிக்கோட ரெண்டு டைப்ஸ் இருக்குது இண்டக்டிவ் லாஜிக் டிடெக்டிவ் லாஜிக்டு ஸோ இண்டக்டிவ் லாஜிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இண்டக்டிவ் லாஜிக் டஸ் கன்சர்ன் இட் செல்ஃப் வித் ஃபேக்ட் ஆஃப் ரியாலிட்டி ஸோ ரியாலிட்டியோட ஃபேக்ட் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு நாலு பாயிண்ட் வருது ஸோ எக்ஸாக்ட் அப்சர்வேஷன் கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் சயின்டிஃபிக் கன்க்ளூஷன் ஸோ இதான் இண்டக்டிவ் லாஜிக்கு கீழே வருது இடக்டிவ் லாஜிக்னு என்னென்னு பார்க்கலாம் இன்டர்ஃபியரிங் வாட் ஆஃப் லா வில் ஹேப்பன் இன் கான்சிக்வன்ஸ் ரீசனிங் ஃப்ரம் ஜென்ரலைஸ்ட் ப்ரிமிசஸ் ஃப்ரம் பர்டிகுலர் ப்ரிமிசஸ் ஸோ இது என்னன்னு நம்ம கிளியராக சொல்லணும்னா இப்போ ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷன் இருக்கும் அது வந்து ஜென்ரல் லாவாக மாறுச்சுன்னா அது இண்டக்டிவ் லாஜிக்டு இப்போ இதுவே வந்து ஒரு ஜென்ரல் லா வந்து பர்டிகுலர் அப்சர்வேஷன் ஆச்சுன்னா அதுதான் டிடெக்டிவ் லாஜிக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக சொல்லணும்னா இண்டக்டிவ் லாஜிக் தான் என்னென்னு பார்த்தோம்னா பர்டிகுலர் ப்ரிமிஸ் அப்படின்னா இப்போ வந்து ராமுக்கும் தலைவலிக்குது சீதாக்கும் தலைவலிக்குது லக்ஷ்மணனுக்கும் தலைவலிக்குதுன்னு சொன்னோன்னா நம்ம ஜென்ரல் இன்டர்ஃபரன்ஸ் எல்லாருக்கும் தலைவலிக்குது அப்படின்றது தான் இப்போ இதுவே ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன போட்டிருக்கேன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து ராம் எல்லோரும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு இருப்போம் ராம் இன்டெலிஜென்ட்டு சீதா இன்டெலிஜென்ட்டு இவங்க இன்டெலிஜென்ட் அப்படின்னு எடுத்தோன்னா ஜென்ரல் இன்டர்ஃபரன்ஸாக ஆல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இன்டெக்டிவ் லாஜிக் ஆனால் இது டிடெக்டிவ் லாஜிக் பார்த்தோம்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்ட்ன்ற ஒரு லாஜிக் இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதில் இருந்து ராம் இன்டெலிஜென்ட் சீதா இன்டெலிஜென்ட் அப்புறம் இவங்க இன்டெலிஜென்ட் அவங்க இன்டெலிஜென்ட்னு ஒரு ஜென்ரலைஸ் லாலேருந்து ஒரு பர்டிகுலராக கொண்டு வர்றது தான் டிடெக்டிவ் லாஜிக் ஸோ வந்து இப்போ டிடெக்டிவ் லாஜிக்னால் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஜென்ரல் இன்ஃபரன்ஸ் அதாவது ஆல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் ஸோ பர்டிகுலராக பார்க்கும்போது ராமா இஸ் இன்டெலிஜென்ட் பிகாஸ் ஹீ இஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சீதா இஸ் இன்டெலிஜென்ட் பிகாஸ் ஹீ இஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரலைஸ் லாலேருந்து கொண்டு வர்றது தான் டிடெக்டிவ் இதே இன்டெக்டிவ் பார்த்தோன்னா முதல்ல ராம் இஸ் இன்டெலிஜென்ட் சீதா இஸ் இன்டெலிஜென்ட் அப்புறம் ரெண்டு பேருமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் ஸோ இப்போது இது பார்த்த வரைக்கும் நம்மளோட ஹோமியோபதி வந்து எந்த லாஜிக் மூலயமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு பர்சன் ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கை நம்ம ப்ரூவ் பண்ணும்போதும் அவங்களோட சிம்டம்ஸை எடுத்து எடுத்து தான் நம்ம மெடிசனுக்கு இதை சாப்பிட்டா இந்த சிம்டம்னு ஒரு ஜென்ரல் இன்ஃபரன்ஸ் வந்தது ஸோ நம்ம ஹோமியோபதி வந்து இண்டக்டிவ் லாஜிக்கு கீழே வருது ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்
of or inducted of general law out of a several similar particular observation. நிறைய particular observationலேருந்து ஒரு general law வந்தால் அது inductive. இதே ஒரு general lawலேருந்து தனித்தனியாக பிரித்து particularாக போனால் அது வந்து deductive. ஸோ இதுதான் லாஜிக்கோட பேசிக்ஸு. அடுத்து லாஜிக்கு ஹோமியோபதி. இதை ஹோமியோபதியில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தா, ஹோமியோபதியில் இன்டக்டிவ் லாஜிக் தான். ஏன்னா ஹோமியோபதி வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் இன்டக்டிவ் லாஜிக், எக்ஸ்பிளைன் பை த இட் எக்ஸ்பிளைன்ஸ் த பர்த் ஆஃப் ஹோமியோபதி. ஸோ இந்த நாலு பாயிண்ட் நம்ம பார்த்தோம்ல. இதுக்கும் ஹோமியோபதி எப்படி யூஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட் அப்சர்வேஷன். ஸோ எக்ஸாக்ட் அப்சர்வேஷன்னா என்ன அர்த்தம்? முதல்ல வந்து ஹேனிமேன் வந்து சிங்கோனா பார்க் வந்து ட்ரான்ஸ்மிட்டட் ஃபீவருக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணி அவரே பண்ணி பார்த்தாரு. கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் கலெக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ப்ரூவர்ஸ். ஸோ ஈச் பர்சன் ஹேஸ் அ பர்டிகுலர் ப்ரிமிஸ் அந்த மாதிரி தனித்தனியாக. அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வந்து சிங்கோனா பார்க் வந்து மலேரியா க்யூர் பண்ணுது அப்படின்னு. ஸோ கரெக்டாக இன்டர்பிரிட்டேட் பண்ணணும். அடுத்து ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன். த லா ஆஃப் சிமிலா வாஸ் நோன் டு ஆன்சிஸ்டர்ஸ். ஹிப்போக்ரேட்ஸ் ஹவ் யூஸ் த லா ஒகேஷ்னலி அப்ளைஸ் த லா அண்ட் ப்ரூவ்ஸ் ஆன் ஹிம்செல். ஸோ ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்களே அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி தான் ரேஷனல்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? த ட்ரக்ஸ் க்யூர் டிசீசஸ் பிகாஸ் ஆஃப் தியர் கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் த சேம் இன் அ ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் அப்படின்னு ஒரு ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அடுத்து வந்து சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் பார்த்தோம்னா, வித் ட்ரூ சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் ஹி அப்ளைட் த பிரின்சிபிள்ஸ் எவால்வ்டு ஃப்ரம் திஸ் இன்டக்டிவ் ரீசனிங் கோரிலேட்டிங். ஸோ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி தான் ஒரு சயின்டிஃபிக் அப்சர்வேஷனுக்கு வந்தாங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் லாஜிக் இன் ஹோமியோபதிக் ப்ராக்டிஸ் எப்படின்னு பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ். ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸை வச்சு தான் ஜென்ரலைஸாக ஒரு காமனாக ஒரு ட்ரக்கை நம்ம சூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து pathological unity of symptoms. So ஒரு யூனிட் ஒரு pathological யூனிட்டினா என்ன? ஹி கலெக்ட்ஸ் ஈச் சிங்கிள் pathological சிம்டம்ஸ் ப்ரெசன்ஸ் இன் பேஷண்ட் அண்ட் கம்பைல்ஸ் தெம் இன் அ ஜென்ரல் ஹெட்டிங் டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டொட்டாலிட்டி ஆஃப் சிம்டம். ஸோ எல்லா சிம்டமையும் டொட்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அன்காமன் சிம்டம் காமன் சிம்டம்னு பிரிக்கும் போது அதிலே ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஐசோலேட்டிங் த இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஆர்டிஸ்டிக்கலி இன்டர்பிரிட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அன்காமன் சிம்டம்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரிஸ்கிரைப் அ ரெமெடி. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோன்னா, த ஆர்ட் ஆஃப் ஜென்ரலைசேஷன். ஸோ டிடெக்ட்ஸ் த ஜென்ரல் சிம்டம் டு பாஸ் அ லாஜிக்கல் ஜட்ஜ்மெண்ட். அடுத்து இண்டிவிஜுவலைசேஷன் பார்த்தோன்னா, லாஜிக்கல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ பேஷண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ சிம்டம் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ மெட்டீரியா மெடிக்கா. ஸோ அப்படி போனோன்னா பார்த்து பார்த்து தான் நம்ம இண்டிவிஜுவலைஸ் பண்ணுறோம். அடுத்து ஜென்ரலைசிங் த மென்டல் ஸ்டேட் ஆஃப் அ பேஷண்ட். ஸோ ஒரு மென்டல் ஸ்டேட் ஆஃப் அ பேஷண்ட்டை வச்சு அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக்கில் நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ த ஃபிசிஷியன் மஸ்ட் பி ட்ரெயின்டு சைக்கலாஜிக்கலி அண்ட் லாஜிஷியன். ஸோ அவர் ஒரு சைக்கலாஜிஸ்ட்டு ஒரு லாஜிஷியனும் கூட இருக்கணும். ஜென்ரலைசிங் ரெபட்டரி ஒர்க். வி மஸ்ட் பிரிங்க் டுகெதர் அண்ட் கோரிலேட் த பர்டிகுலர் டிஸ்கனெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட் இன் கம்ப்ளீட் ரவுண்ட் ஹோல்ஸ். ஸோ அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம ரெபட்டரி லாங்குவேஜாக சேஞ்ச் பண்ண தெரிஞ்சால் தான் நம்மளால் மெடிசன் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் காசேஷன். இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் டு மெடிசன் இன் த மேட்ரு ஆஃப் அசிஸ்டிங் காசஸ் ஆஃப் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் பேஸ். ஸோ லா ஆஃப் காசேஷன் எதனால் அது ஆச்சுன்றதும் நம்ம லாஜிக் ஹோமியோபதியில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதோட லாஜிக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் வேணும்னா கீழே கமெண்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். தேங்க்யூ.